இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனா என்னன்னு பாத்தீங்கன்னா தாட் ஆசனா. இந்த தாட் ஆசனாவை மவுண்டன் போஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம உடம்ப அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். இப்போ வந்துட்டு இது பண்றதுக்கு முதல்ல தரையில ஒரு விரிப்பு விரிச்சு அது மேல உங்க கால் பாதங்கள் ரெண்டையும் நேரா வச்சு முட்டி முதுகு தண்டு கழுத்து தலை எல்லாத்தையும் ஒரே நேரா வச்சு உங்க கைகள் ரெண்டும் உடலோட ஒட்டி இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா நின்னுக்கணும். இப்போ மெதுவா உங்களோட ரெண்டு கைகளையும் உள்ளங்கை மேல்முகமா பார்த்த மாதிரி மேலே மெதுவா கொண்டு போகணும். கொண்டு போய் உங்களோட கைகள் காதை ஒட்டி வந்த உடனே உங்க உள்ளங்கைகள் ரெண்டையும் ஒட்டி உங்க கைவிரல்களை ஒன்னோட ஒன்று கோர்த்துக்கணும். இப்போ அப்படியே மெதுவா உங்களோட கையை மேல்முகமா திருப்பி அந்த கோர்த்தது கோர்த்தபடியே இருக்கணும். இப்போ உங்க குதிங்காலை தூக்கி பாத விரல்கள்ல நீங்க நிக்கணும். உங்களோட கவனம் ஒரு இடத்துல குவிச்சு வச்சிருக்கணும். இப்போ நல்லா உங்களோட அடி வயிற்று பகுதியை நல்லா உள்ள இழுத்து நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்ல இதே பொசிஷன்ல அப்படியே ஹோல்ட் பண்ணி இருக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ மெதுவாக உங்களோட வயிற்று பகுதியை ரிலீஸ் பண்ணி உங்கள் குதிங்காலை கீழே வச்சு கைவிரல்கள் பிரித்து மெதுவாக கொண்டு வந்து உடலோட ஒட்டி வச்சுக்கலாம். இதை மறுபடியும் இன்னொரு முறை கை கால் உடல் முழுவதும் நேராக வச்சு உங்கள் கைகள் ரெண்டையும் மெதுவாக மேல்முகமாக கொண்டு போங்க. ப்ரீத் இன் பண்ணிக்கிட்டே மேலே கொண்டு போய் உங்கள் உள்ளங்கைகள் ஒட்டி காதோட கைகள் ஒட்டி விரல்கள் கோர்த்து மேல் பக்கமாக திருப்பி குதிங்கால் தூக்கி பாத விரல்களில் நிற்கணும். இப்போ உங்களோட அடி வயிற்று பகுதியை உள்ளே இழுத்து நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டில் உங்கள் கவனத்தை ஒரே இடத்துல வச்சு உங்களால் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் மினிமம் ஒரு 10 கவுண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட வயிற்று பகுதியை ரிலீஸ் பண்ணி குதிங்கால் தரையில் வச்சு கை பிரித்து மெதுவாக கொண்டு வந்து உடம்போட ஒட்டி வச்சுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா தாட் ஆசனம் சொல்லுவோம். இந்த தாட் ஆசனம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண வார்ம் அப் ஆகட்டும் ஆசன பயிற்சிகள் கூட சேர்த்து இந்த தாட் ஆசனாவை நம்ம பண்ணிக்கணும். நீங்கள் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் டெய்லி ரொட்டீனில் இதை ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆசனா பார்த்தோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூச்சு பயிற்சி பார்க்க போகிறோம். அந்த மூச்சு பயிற்சி எப்படின்னா நீங்கள் தரையில் ஒரு விரிப்பு விரித்து அதில் நல்லா ஒரு சௌகரியமான நிலையில் உட்காந்துக்கணும். உங்கள் கால்கள் ரெண்டும் நல்லா மடித்து இந்த மாதிரி உட்காந்துக்கணும். கால் மடிக்க முடியாதவங்க கால் நீட்டியோ இல்லை சேர்லேயோ கூட உட்காந்து இந்த பொசிஷனில் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட ரெண்டு கைகளையும் உங்களோட தொடை மேலே வச்சுருக்கணும். முதுகு தண்டு உங்களோட தலை எல்லாமே ஒரே நேராக இருக்கணும். இப்போது நம்ம என்ன முத்ரா பார்க்க போகிறோன்னா ஆப்ன முத்ரா பண்ண போகிறோம். இந்த ஆப்ன முத்ரா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட கட்டை விரலோட நுனி மேலே உங்களோட மோதிர விரல் மற்றும் வந்து உங்களோட நடு விரல் ரெண்டோட நுனியும் தொட்டு இருக்கணும். மற்ற ரெண்டு விரல்களும் அதாவது சுண்டு விரலும் ஆள்காட்டி விரலும் ஸ்ட்ரைட்டாக நீட்டி இந்த மாதிரி வச்சுருக்கணும். ஆமாங்க, பாபா முத்ரான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த முத்ரா தான் ஆப்ன முத்ரா. இந்த முத்ராவை வச்சு கண்களை மூடி நல்லா உங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய இயற்கையான மூச்சு காற்றை முழுமையாக கவனிச்சிருங்க. நல்ல மென்மையான உள்மூச்சு மென்மையான வெளிமூச்சு இயற்கையாக நடக்கக்கூடிய உங்களோட மூச்சில் முழுமையாக கவனம் வச்சுருங்க. எண்ணங்களுக்கு பெருசாக நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம். உங்களோட மூச்சை மட்டும் முழுமையாக கவனிச்சிருங்க. ஒரு 3-5 நிமிஷம் வரைக்கும் இந்த முத்ராவில் அப்படியே உட்கார்ந்து கண்களை மூடி வெறும் உங்கள் மூச்சை மட்டும் கவனிச்சிருக்கீங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மெதுவாக முத்ராவை ரிலீஸ் பண்ணிக்கலாம். ரிலீஸ் பண்ணி உங்கள் ரெண்டு கையும் நல்லா சூடு பறக்க தேய்ச்சி உங்களோட கண்கள் காது முகம் கை கால்கள் எல்லாம் தடவி கொடுத்த பொசிஷனில் உங்களோட உள்ளங்கைகளை முகத்துக்கு நேராக வச்சு மெதுவாக கண் திறந்து உங்கள் உள்ளங்கை பார்க்கலாம். அவ்வளோதாங்க.
இன்னைக்கு பண்ணக்கூடிய ஆசனம் மட்டும் மூச்சு பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதை நீங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா யோகா பண்ணணும் ஆனால் அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாதவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது ஒரு 21 டேஸில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கிறத முழுமையாக பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்கள். மேலும் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.